கொரோனா பெருந்தொற்று காரணமாக அச்சகங்களை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அச்சக உரிமையாளர்களும் ஊழியர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஊதியம் கொடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அதையும் தாக்குப்பிடித்து நாங்கள் மீண்டு வருவதற்குள் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை 5%, 12% இருந்த ஜிஎஸ்டி வரியை 18% உயர்த்திவிட்டது. இது வந்து எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. 1000 ரூபாய்க்கு ஒரு பிரிண்ட் அடித்தால் 180 ரூபாய் வரியாக கட்ட வேண்டும். இது வந்து சாத்தியப்படாத ஒன்று. நாங்கள் இதை குறைக்க வேண்டும் என்று பல தடவை மத்திய அரசிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவிதமான சாதகமான பதிலும் இல்லை. அதோடு காகித ஆலைகள் காகித விலையை வரலாறு காணாத அளவுக்கு, அதாவது சாதாரண காகிதத்தை அதாவது டன்னுக்கு 7500 ரூபாய் வரை ஏற்றியிருக்கிறார்கள். சாதாரண காகிதம் ஆர்ட் பேப்பர் ஆர்ட் போர்டு விலை டன்னுக்கு 50,000 வரை ஏற்றப்பட்டு விட்டது. அதாவது தங்கம் பெட்ரோல் தான் தினசரி விலை ஏறும் என்பார்கள். ஆனால் காகிதத்தை பொறுத்தவரை இதே நிலைதான். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 2 தடவை தான் விலை உயரும், இப்பொழுது வாரத்திற்கு 1 தடவை 2 தடவை என்று விலையேற்ற தொடங்கிவிட்டார்கள். இதனால் அச்சகதாரர்கள் படும் துயரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்றைக்கு ஒரு விலை இருக்கிறது, நாளைக்கு ஒரு விலை இருக்கிறது. நாங்கள் வந்து பொதுமக்களிடம் இதை வந்து வசூலிக்க முடியவில்லை. இதனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் நாங்கள் கேட்பதெல்லாம் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும், யூனிஃபார்மாக ஒரு வரியை போட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, காகித ஆலைகள் விலையை அடிக்கடி குறைப்பதை தடுக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த காகித ஆலைகளை அழைத்து பேச வேண்டும். அடுத்து இந்த வெங்காயம்லாம் விலை ஏறும்போது மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை போட்டுது. அதே மாதிரி காகித விலையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதுதான் எங்களது முக்கிய கோரிக்கை. இதுவரை நாங்கள் எந்த விதமான போராட்டங்களிலும் ஈடுபட்டதில்லை. முதல் தடவையாக இப்பொழுது நாங்கள் வீதிக்கு வந்து போராடும் ஒரு நிலையை இந்த மத்திய அரசு எங்களுக்கு உருவாக்கிவிட்டது என்பதை வேதனையோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.